பழைய நூல்ல இருந்து ஒரு பாடல் எடுத்திருக்கிறேன், அது சொல்றேன், வேணுங்கிறவங்க குறிச்சுக்கங்க, இல்ல ஜஸ்ட் கேளுங்க. வட்ட வான்மதிக்கு இரண்டினில் இலங்கு ஈராறில் திட்டமாய் அரவு தனியாய் திகழ்ந்திடக் கண்டால் அட்டமாதிபன் தரும் இடர் அனைத்தையும் கவர்ந்து விட்ட தொல் வினை விதி எல்லாம் இணைந்து துயர் செய்வான். அதாவது வட்ட வான்மதிக்கு இரண்டினில், சந்திரனுக்கு முன்ன, இலங்கு ஈராறில் பன்னெண்டுல சந்திரனுக்கு பின்னாடி திட்டமாய் அரவு தனியனாய் திகழ்ந்திடக் கண்டால், ராகு வந்து தனியா இருக்கணும், ராகு கூட வேறு கிரகமோ எதுவும் இருக்கக்கூடாது. திட்டமாய் அரவு தனியனாய் திகழ்ந்திடக் கண்டால் அட்டமாதிபன் தரும் இடர் அனைத்தையும் கவர்ந்து, அதாவது தசாபுத்தியில எட்டாம் அதிபதி தசாபுத்தி நடந்தா எவ்வளவு கஷ்டத்தை கொடுப்போனா அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு விட்ட தொல் வினை விதி, போன ஜென்மத்தில் பண்ண பாவம், இவருடைய மூதாதையர்கள் பண்ண பாவம், அதையெல்லாம் சேர்த்து இணைத்து துயர் செய்வான். எப்ப இந்த ஜாதகர், அதாவது இந்த ஜாதகருக்கு எட்டு பன்னெண்டு தசாபுத்திகள் வரும் பொழுது எல்லா கஷ்டமும் ஒன்னு சேர வரும். அதாவது இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது, மேரேஜ் மேட்சிங் பண்ணும்போது ஒரு, இப்போ உங்களுக்கிட பையன், உங்க தெரிஞ்சவர் கிளையண்ட் பையன்னா, அவருக்கு சந்திரனுக்கு முன்னையோ பின்னையோ தனியா ராகு இருந்தால் நீங்க மேட்ச் பண்ற பொண்ணுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ரெண்டு பேருக்கும் அப்படி அமைந்துட்டால் குடும்ப வாழ்க்கை அவங்களுக்கு மிகவும் துயருள்ள குடும்ப வாழ்க்கையாக அமையும். இது நான் கிட்டத்தட்ட அனுபவத்தில் ஒரு எட்டு ஒன்பது நபர்களுக்கு வாழ்க்கையை பார்த்துட்டேன். அதனால ஒவ்வொரு மாநாட்டிலையும் மீட்டிங்லையும் என்னுடைய கட்டுரையிலையும் இதை நான் கவனமாக எழுதியிருக்கிறேன். ஏற்கனவே இது எழுதியிருக்கிறேன், ரெண்டு மூணு மலருக்கு முன்ன பார்த்தீங்கன்னா இது இருக்கும். அதனால சந்திரனுக்கு முன்னையோ பின்னையோ தனியாக ராகு இருந்தால் அந்த ஜாதகத்தை மேட்சி பண்ண வேண்டாம், பண்ணினால் அவர்கள் கஷ்டப்படுவார்கள். அயனாவரத்திலிருந்து வந்திருக்கும் மனோகர் அவர்கள் யோகா பத்தி இரண்டு நிமிடம் உங்களிடம் உரையாற்ற உள்ளார். சின்னத்துறை சேலம் அவர்கள் திரு தேவராஜ் ஐயா அவர்களுக்கு பொன்னடை போர்த்துகிறார்கள். ஞானசேகரன் சேலம், ஞானசேகரன் சேலம் ஐயா அவர்கள், ஞானசேகரன் சேலம் ஐயா அவர்கள் திரு தேவராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறார்கள்.